வணக்கம், இது வெப் துனியாவின் சினி பாப்கான். இன்னைக்கு வெப் துனியா சினி பாப்கான்ல பல சுவாரஸ்யமான சினிமா செய்திகளை பார்க்க இருக்கோம். வாங்க பார்க்கலாம். விஷாலுக்காக கொள்கையை தகர்க்கிறாரா நயன்தாரா? மாயா நானும் ரவுடிதான். இந்த படங்களை தொடர்ந்து நடிகை நயன்தாரா கதாநாயகிக்கு முக்கியத்துவமான உள்ள கதாபாத்திரங்களாவே தேர்ந்தெடுத்து நடிச்சுட்டு வராங்க. அந்த வரிசையில இப்போ இமைக்கா நொடிகள், அறம், கொலையுதிர் காலம் இந்த மூணு படத்துல நடிச்சிட்டு இருக்கிறதா செய்திகள்லாம் வெளியாகி வருது. இந்த தருணத்துல விஷால் கூட ஜோடியா நடிக்கிறதா தகவலும் வெளிவந்திருக்கு. விஷால் எப்போதுமே ஒரு கமர்ஷியல் டைப் மூவிஸாவே நடிச்சிட்டு வர்றாரு. அவரோட படங்கள்ல கதாநாயகர்களுக்கு முக்கியத்துவமான கதாபாத்திரங்கள் எதுவும் இருக்கிறது இல்லை இதுவரைக்கும். ஸோ அப்படிப்பட்ட தருணத்துல விஷாலோட ஜோடி சேர்றதா ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. இதனால நடிகை நயன்தாரா அவங்க கொள்கைகளிலிருந்து விஷாலுக்காக விலகி வராங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. பார்ப்போம். உங்களுக்கெல்லாம் கோவில் சிலை கூட ஆபாசமாக தான் தெரியும் அப்படின்னு யார் சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா லட்சுமி ராமகிருஷ்ணன் சொல்லியிருக்காங்க. இது யாரை குறிப்பிட்டு சொன்னாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிவிக்கல, ஆனால் யாரையோ குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்கன்னு மட்டும் நல்லாவே தெரியுது. சொல்வதெல்லாம் உண்மை, இந்த நிகழ்ச்சி மூலயமா பிரபலம் அடைஞ்சது தான் லட்சுமி ராமகிருஷ்ணன். அவங்க அந்த பல நிகழ்ச்சியில ஒரு ஃபேமஸான ஒரு டைலாக் சொல்லுவாங்க, அந்த டைலாக் என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் அவங்களோட நிகழ்ச்சியிலேருந்து பல சிக்கல்கள் வந்தது. இது எங்கேருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடவுள் இருக்கான் குமார், ஜிவி பிரகாஷ் ஆர்ஜே பாலாஜி இணைந்து காமெடியா வெளிவந்த படம் தான் கடவுள் இருக்கான் குமார். இந்த படத்துல சொல்லுதான் உண்மை நிகழ்ச்சியை கேலி செஞ்சு காட்சிகள் இடம்பெற்றது. அதுக்கு லட்சுமி ராமகிருஷ்ணன் ட்விட்டர்ல மிகவும் கொந்தளிச்சாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்தது தான் அந்த சண்டைகள். அதை தொடர்ந்து நடிகை ஸ்ரீபிரியா, ராதிகா, ரஞ்சினி இவங்கெல்லாம் அந்த நிகழ்ச்சிகளுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அதை தொடர்ந்து இப்போ இந்த தருணத்துல லட்சுமி ராமகிருஷ்ணனுக்கு ரசிகர் ஒருவர் ட்விட் செஞ்சிருக்காரு, இந்த நிகழ்ச்சி தான் தன்னுடைய கண்ணை திறந்துள்ளதாக ட்விட் செஞ்சிருக்காரு. இதை வச்சு லட்சுமி ராமகிருஷ்ணன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னுடைய நிகழ்ச்சி குறித்த கண்ணோட்டம் பார்ப்பவர்களின் மனநிலையை பொறுத்தது. கேவலமான மனம் கொண்டவர்களுக்கு கோவிலில் இருக்கும் சிலை கூட பார்த்தால் ஆபாசமாக தான் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை யார்கிட்ட கரெக்டாக குறிப்பாத்து சொல்லியிருப்பாங்கன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். வேதாளம் படத்துல ஆளுமா டோலுமா பாடலை ஹிட் கொடுத்தவர் இசை இயக்குனர் அனிருத். இவர் இப்போ வந்து தலையோட 57வது படத்துல ரொம்ப பிஸியா இசையமைச்சிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அஜித்ட ரொம்ப பெரிய பாராட்டியும் பெற்று வர்றாரு. தனுஷ் படங்களுக்கு அதிகமா இசையமைச்சிட்டு வந்த அனிருத் இப்ப சிவகார்த்திகேயன், அஜித் அப்படின்ட்டு இந்த பக்கம் கொஞ்சம் விலகி முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கேத்த மாதிரி ஒவ்வொரு படங்கள்லயும் ஒரு பாடலையாவது பயங்கர மெகா ஹிட் கொடுத்துட்டு இருக்காரு. இந்த வகையில இப்ப அஜித்தும் இயக்குனர் சிவாவும் பல்கேரியால நடக்கிற படப்பிடிப்புல ரொம்ப பிஸியா இருக்காங்க. அவங்க ஒரு பக்கம் அங்க பிஸியா இருக்க, இன்னொரு பக்கம் அனிருத் இந்தியால இருந்தே இசையமைச்சு அவங்களுக்கு ஆன்லைன் மூலயமா பாடல்கள் அனுப்பிச்சு ஓகே பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ரீசெண்டா அனிருத் வந்து இந்த படத்துக்கான ஓபனிங் சாங் முடிச்சிருக்காரு. இடைப்பட்ட கேப்ல அஜித் சென்னைக்கு வந்துட்டு போனப்ப அஜித்திட்ட போட்டு காமிச்சிருக்காரு இந்த பாடலை. அஜித் பார்த்து மிகவும் பிடிச்சு போய் அவரை பெருமையா பாராட்டி இருக்காரு. இப்ப தனுஷ்டேந்து விலகி அஜித்திட்ட போயிடுவாரா அப்படிங்கிற கேள்விகள் சினிமா வட்டாரத்துல பரபரப்பா பேசிட்டு இருக்கு. பார்ப்போம். அனுஷ்கா, நயன்தாரா இவங்களை தொடர்ந்து நாயகி கதாபாத்திரத்துக்கு முக்கியத்துவம் நடிச்சுட்டு வர லிஸ்ட்ல நம்ம த்ரிஷாவும் இணைஞ்சிருக்காங்க. இப்போ கர்ஜனைங்கிற படம் மூலியமா கர்ஜிக்க வராங்க. அதை தொடர்ந்து அவங்க நடிச்சிட்டு இருக்க படங்கள் மோகினி, கர்ஜனை அப்படின்னு ரெண்டு படம் நடிச்சிட்டு இருக்காங்க. அதுல கர்ஜனை ரொம்ப பெருசா பேசப்படுது. இதுல வந்து கர்ஜனை படத்துக்காக நடிகை த்ரிஷா வந்து கத்தி சண்டெல்லாம் போட இருக்காங்களாம். இந்த படத்துக்கு வந்து அவங்களுக்கு ஸ்பெஷலா த்ரிஷாக்காக கோலி சோடா பத்தின்றதுக்குள்ள இந்த படங்கள்ல ஸ்டன்ஸ் செஞ்ச மாஸ்டர் சுப்ரீம் சுந்தர் சண்டை பயிற்சி கொடுத்துட்டு வராராம். கத்தி சண்டை எப்படி போடுறாங்கன்னு பார்ப்போம். மேலும் பல்வேறு சுவாரஸ்யமான சினிமா செய்திகளுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே லைக் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. உடனடி செய்திகளுக்கு தமிழ் .webdunia.com என்ற இணையதளத்தை பார்க்கவும். நன்றி, வணக்கம்.